5th May 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற குலசாமி அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை சரவணா சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ரோல்லே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு விஜய் சேதுபதி டைலாக் எழுதியிருக்காரு. விமல் ஆட்டோ டிரைவராக ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் தான்யா ஹோப் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. போஸ் வெங்கட் ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அடுத்ததாக வினோதினி வைத்தியநாதன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மகாநதி சங்கர் ஒரு கேரக்டரில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. ஜெயசூர்யா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் சிங்கர் மகாலிங்கம் பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் கோபிகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க. எம்ஐகே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தித் சிவா ஸ்டுடியோஸ் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கெட்டவங்க குரூப் காலேஜ் பொண்ணுங்களை தப்பான தொழில் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோட தங்கச்சியை அதில் மாட்டி அவங்கள கொண்டுடுறாங்க. அதை பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. இதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. சரவண சக்தி இவர் நிறைய படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. இவர் 3 படம் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மந்த் விமலுக்கு தெய்வ மச்சான் அப்படின்னு வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் நடித்தது கொஞ்சம் நல்லா தான் ஓடிச்சு. இந்த மந்த் குலசாமி படம் ரிலீஸ் ஆகுது. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் மே 5 வரைக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.